நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ரிசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிறதான இந்த செய்தி வெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கான ஜப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோசுவா டிவியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஜோசுவா டிவியினுடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இன்னும் ஆண்டவர் பயன்படுத்த ஜெபிங்க. உங்களுடைய ஜெப உதவி மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறதான இந்த மாதம் முழுவதும் தியானித்து கொண்டிருக்கிற கருத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடியதான வார்த்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவது இந்த பிரசங்கம் வாக்கியம் எனக்கு கிடைத்த இந்த தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் பாருங்க. 29வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. என்றும் என்ன செய்யும்? நிலை பெற்றிருக்கும். தேவன் இந்த பூமியிலே உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ, எந்த மேன்மையில் உங்களை வைத்திருக்கிறாரோ, அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் விழுந்து போய்விடக்கூடாது, குறைந்து போய்விடக்கூடாது, பின்னுக்கு போய்விடக்கூடாது, தாழ்த்தப்பட்டு போய்விடக்கூடாது. இன்னும் உயரணுமே ஒழிய நிலைத்திருக்க வேண்டுமே ஒழிய என்ன செய்யக்கூடாது? விழுந்து போய்விடக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. அதற்கு வேதத்திலே என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனால் நாம் நிலை பெற்றிருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தியானித்து வருகிறோம். முதலாவதாக முதல் வாரத்திலேயும் ரெண்டாவது வாரத்திலேயும் பார்த்துருக்கிறோம். மூன்றாவது வாரத்திலே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தலைப்பு இந்த வசனத்திலேருந்து தான் எனக்கு இந்த வாக்கியம் கிடைச்சதுனால அதை எப்பொழுதும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எங்களுடைய சபையினுடைய இந்த மாத ஆசீர்வாதமான வார்த்தை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் சிங்காசனம் என்றும் என்ன செய்யுமா? நிலை பெற்று. ஆண்டவர் உண்மையாய் ஏழைகளுடைய நியாயத்தை ஒரு ராஜா விசாரித்தாம்னா அவனுடைய ராஜா அவனுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் நிலை பெற்றிருக்க வைப்பாராம். அதே போல் தேவன் எந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நீங்களும் நிலை பெற்றிருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தியானிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னால் அவர் நிலைத்திருக்கிறவர், அவர் மாறாதவர். அவரை ஒருவரால் என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. அவர்கள் சிறுவில் அரைந்து பார்த்தார்கள், அடக்கமணினார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் கல்லறி வெடிக்க காவலன் நடுங்க என்ன செய்தார்? உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்த இயேசு இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக பிதாவுடைய வலது பரிசுத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வருவார். அவர் நிலைத்திருக்கக்கூடியவர். அவர் மாறாதவர். அவர் உண்மையுள்ளவர். அந்த தெய்வத்தினால நீங்களும் நான் என்ன செய்வோம்? நிலை பெற்றிருப்போம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு அநேக காரியங்கள் வேதத்தில் நாம் தொடர்ந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. நிலை பெற்றிருக்கிறதற்கு ஒரு சம்பவம் எனக்கு இந்த வசனம் ஏன் எனக்கு இது கிடைச்சதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மூன்றாவது வாரத்துக்காக நான் ஜெபித்தேன். எனக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப இதனுடைய இந்த வசனத்தினுடைய பிரத்யட்சமான சில காரியங்கள் யாருக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது சேரும் நிச்சயமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9வது அதிகாரம் 9வது வசனம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, பிரசங்கி 9வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம்
நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. சொல்லுங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஞானி சொல்லுகிறதான வார்த்தை, என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ போய் சாப்பிடு, குடி, இன்னும் என்ன சொல்றாரு, தூங்கு, மனமகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கோ, தலைக்கு என்ன பூசிக்கோ, உன் குடும்பத்தோடு எப்படி இரு, மனமகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. இந்த வார்த்தையை அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அதில் முக்கியமான ஒரு வார்த்தையை பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம், இந்த உலகத்தை நீ இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், இத்தனை வருஷம் இத்தனை வயசு வரைக்கும் உனக்கு ஆயுஸ் இருக்கணும்னு நியமித்திருக்கிற இந்த நாட்களில் எல்லாம் நீ நேசிக்க வேண்டுமா. கவனிங்க, நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, நேசிக்க வேண்டும். யாரை நேசிக்கணும், எல்லாருக்கும் அறிந்து நம்ம எல்லாரும் தெரியும், முதல் ஸ்தானத்தில் முதல் இடம் எப்போதும் நாம் நேசிக்க வேண்டியது யார் தான், ஆண்டவர் தான். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமேன், சொல்லுங்கள் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரை விட முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் தேவனாகி கர்த்தரத்தில் என்ன செய்வாயாக, அன்பு உருவாயாக. இதுக்கு மேலே வேறு ஒரு கற்பனையும் இல்லை, கட்டளையும் இல்லை. அதுதான் முக்கியம், அவரை தான் நேசிக்கணும் முதல் ஸ்தானத்தில். ஆனால் அவரை நேசிக்கிறதான நாம புசித்து குடித்து மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னா, வஸ்திரம் வெள்ளையாயும் எண்ணெய் குறையாததாயும் இருக்கணும்னா, நிலை பெற்றிருக்கணும்னா, நிலையில்லாத இந்த உலகத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்க இந்த பூமி நமக்கு என்ன கிடையாது, நித்தியம் கிடையாது. கவனிங்க, இது நிரந்தரம் கிடையாது, இது நித்தியம் கிடையாது. ஆனால் இந்த நிலையில்லாத பூமியில் நீ தேவனை நேசிக்கிறாய், தேவனை நேசிக்கிறதான நீ உன்னுடைய மனைவியை என்ன செய்யணும், நேசிக்கணும். உன்னுடைய புருஷனை நியமித்திருக்கிற இந்த நாட்களில் நீ நேசிக்கணும். யாரை நேசிக்கணும், புருஷனை என்ன செய்யணும், நேசிக்கணும். நீங்கள் நேசிக்கிறீங்களா, கவனிங்க, உன்னை போல் பிற நேசி எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி இந்த வார்த்தை, இந்த பிரசிங், இந்த வார்த்தை பிரத்யட்சமாக யாருக்காகவோ ஆண்டவர் வச்சுருக்கிறார், இந்த குடும்பத்துக்காக வச்சுருக்கிறார். ஏன்னா நீ இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உன்னுடைய வெள்ளை, உன்னுடைய வெள்ளை வஸ்திரம் என்ன செய்ய போகுது, இல்லாமல் போகுது. உன்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சி போடுறதுக்கு சத்துரு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறான். என்னை குறைய போது நான் அபிஷேகம் இழந்து போக போகிறேன். நீ உன்னுடைய வெளிச்சம் குறைய ஆரம்பிக்க போகுது. என்ன குறையுதுன்னா எல்லாம் என்ன செஞ்சிடும், என்ன இருந்தால் தான் வெளிச்சம் இருக்கும், அக்கினி எரியும். என்ன குறைஞ்சிருச்சுன்னா இங்கே அவ்வளோதான், வெளில போயிருச்சுன்னா என்ன செஞ்சிடும், பரிசுத்தம் போயிருச்சுன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்கள், வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள் யார், அங்கி வெள்ளையாக நிற்கும் ஜனம் தங்கி தாபரிக்கும் காட்சி கண்டேன், இந்த சேனையெல்லாம் எங்கிருந்ததென்றே வந்த உபத்திரவத்தில் நீலைத்ததென்றா, ஆகா இன்பம் 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 இனி துன்பம் ஒன்றும் இல்லை, ஆ இன்ப இயேசு ராஜன் வரும் நாள் அதிலே. வெள்ளையாக, இன்றைக்கும் நிறைய பரிசுத்தவான்கள் வெள்ளை ட்ரெஸ் எங்கள் பாசையாக இருக்கிறாங்க. பாஸ்டர் சேகர் நல்லதீம்பி ஐயா, அல்லேலூயா ஜெபவினுடைய தலைமை போதகர் அவர்கள், எங்கள் சபையெல்லாம் கண்டிஷன் கண்டிஷன் ஃபுல் கண்டிஷன் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எல்லோரும் வயிற்றில் தான் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கு பெறுகிற அந்த பந்தியிலையும் கண்டிப்பாக கட்டாயமாக ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் இருக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு ரோல் மாடல், இது ஒரு சடங்காச்சாரம், இது இப்படி போட்டால் தான் ஆண்டு பிரியமாக இருப்பா, இந்த வாக்கு தத்துவத்துக்கெலாம் போக, நான் இந்த வாக்குவாதங்களுக்கெலாம் போக நாங்கள் தயாராக இல்லை. இது எங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது, ஏன்னா பைபிள் எழுதியிருக்கு. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கேன்னு பார்த்து அவங்களே கேட்குறாங்க யாருன்னு. இவங்க ரத்தத்தினால் தன்னுடைய வஸ்திரங்களை என்ன செய்தவர்கள், தோய்த்தவர்கள். வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கி எப்படி இருந்ததாம் பாருங்க, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும். வயிற்று எதை குறிக்கிறது தெரியுமா, பரிசுத்தத்தை குறிக்கிறது, இரத்தத்தினால் கழுவப்பட்டதை குறிக்கிறது. இன்னைக்கு
ரட்சிப்பை இழந்து போக வைக்கிறதுக்கு உன்னுடைய பரிசுத்தத்தை குலைக்கிறதற்கு உன் மனைவியினிடத்தில் இருக்கிற நேசத்தை இன்றைக்கி அநேகர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க, நீ மனைவியை நேசிக்காதபடினால், உன் புருஷனை நீ நேசிக்காதபடினாலே உன் பரிசுத்தத்தை குலைக்கிறதற்கு பிசாசு அநேகரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உன்னுடைய அங்கி எப்படி இருக்கும், உன்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். உன் தலைக்கு என்ன எப்படி இருக்கணும், குறையாமல் இருக்கணும்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் மனைவியை நீ நேசி நேசி. இது நிலையில்லாத உலகம்தான், ஆனால் தேவன் நியமித்திருக்கிறார், உனக்கு இவள் தான் மனைவி, உனக்கு இவர் தான் புருஷன் என்று நினைச்சிருக்கிறார் நியமித்தர். வேற சொல்கிற தேவன் இணைத்த இவர்களை மனிதன் எவனும் நினைசியாது இருக்க கடவன் பிரிக்கக்கூடாது, எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படிதான் வசனம் சொல்லுது, தேவன் இணைத்த இவர்களை மனுஷன் எவனும் நினைசியக்கூடாதான், பிரிக்கக்கூடாதான். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் காரியம் உண்டு, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் மட்டும் ஒரு காரியம் சொல்லப்பட்டது, வேசித்தன உபச்சாரம் இருந்தால் மட்டும் என்ன செய்யலாம், அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். இப்போ அது கிடையாது, நீ அவருடைய மனம் திரும்புதலுக்காக உன்னுடைய நன்னடக்கையினாலே உன்னுடைய ஒழுங்கின் உன்னுடைய அமைதி உன்னுடைய சாந்த குணத்தினாலே நாம் அவர்களை ஆதாயப்படுத்தணும்னு தான் வசனம் சொல்லுது. உன்னுடைய நேசத்தினால் அவங்கள நீங்கள் ஆதாயப்படுத்தணும், அது கணவனாக இருக்கட்டும், அது மனைவியாக இருக்கட்டும். நீங்கள் நேசிக்கிறவளாக இருந்தீர்களானால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நிலை பெற்றிருப்பீங்க. இன்றைக்கி பரிசுத்தத்தை இழந்து போயிடாதீங்க, என்னால் வேறும் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை நினைச்ச முடியாது, தரிசிக்க முடியாது. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அன்பான ஒரு நபரை நான் அறிவேன், அவரிடத்தில் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நபர். நல்லா கவனிங்க, அன்பான ஒரு சகோதரன் மனம் திறந்து என்னோடு கூட பேசக்கூடிய நபர். அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார், எனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெண் மூலமாக. கவனிங்க, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் இடையில இருந்த சில பிரச்சனையினால், மனைவிக்கு இருந்த வியாதி நிமித்தமாக, அவருடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாத நிலைமை. சரீர பிரகாரமாக ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் வாழ முடியலை, உறவு இல்லை. ஆனால் மாம்சமானது எப்படி இருக்கிறது, இச்சையுள்ளதாக இருக்கிறது. மாம்சம் எப்படி இருக்கிறது, அந்த நாளிலே மாம்சம் பொங்குகிறதுனாலே அது வாஞ்சிக்குது இன்னொரு மாம்சத்தை. அப்போ என்ன நடக்குது பாருங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுகிற காரியத்தை பிசாசு என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். ஒரு பெண்ணை உள்ளே நுழைக்கிறானா, அவங்களுடைய உறவின் முறையிலேயே ஒரு பெண்ணா அது, எத்தனையோ நாட்களாக பார்த்த பொண்ணு தானா அது, ஆனால் அது இப்போ இவருடைய பார்வைக்கு வேற மாதிரி தெரியுதான், இவர் இச்சிக்கிறதுக்கு எதுவாக தெரியுதான் அந்த பொண்ணு. யோசித்து பாருங்க, இத்தனை நாள் பார்த்த அதே பொம்பளை தான், அதே பெண் தான், ஆனால் இன்றைக்கி இவருடைய இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் சரியான அந்த உறவு இல்லாத அந்த நாட்களில் இது வேற மாதிரி தெரியுது இவருடைய பார்வைக்கு. அவர் சொல்லார், என்னுடைய மாம்சத்தினாலே என்னை அடக்க முடியலை, அவளும் என்னை விளைவைக்க பார்க்கிறதற்கான காரியத்தை இரவிலே செய்கிறாள், என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவர் சொன்னார், ஆனால் திடீரென எனக்குள்ளே ஒரு அக்கினி வந்தது, திடீரென எனக்குள்ளே ஒரு பவர் எனக்குள்ளே வந்தது, சி நீயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நீயா இப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்தில்ங்கிறதான ஒரு வார்த்தை. உடனே எழுந்தாராம், அவர் தன்னுடைய வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டாராம், யாருக்கும் இன்னை வரைக்கும் ஆண்டவரே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், மூணு பேருக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. யோசித்து பாருங்க, நான் யோசித்தேன், யாருமே இல்லையே, யாருக்குமே தெரியாத, என்ன பாவம் நடந்திருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாத, ஏன்னா ஒத்துழைக்கிறதுக்கு அது ரெடியாக இருக்கு. ஆனால் அந்த சம்பவம் நடக்காமல் என்ன நடந்திருக்கு, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால், கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள், எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக நீங்கள் ஒரே இசை வினைப்பாக இருக்கிறீர்கள், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேறும் சொல்லுகிறது. நேசிக்கணும், அவளுடைய ஸ்தனங்களிலேயே நீ எப்படி இருப்பாயாக, மகிழ்ந்திருப்ப, அவள் தான் உன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கணும், அவளோடு தான் நீ மகிழ்ந்திருக்கணும், அவரோடு தான் மகிழ்ந்திருக்கணும். நம்முடைய ஊர் வழக்கில் ஒரு வார்த்தை உண்டு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் என்னதான் புருஷன், அவர் கல்லான் படிக்காதவராக இருந்தாலும், புல்லான் என்றால் ஏழையாக இருந்தாலும், அவர் தான் உனக்கு கணவன். அவரிடத்தில் குறையை கண்டுபிடித்து கொண்டு, குற்றத்தை கடித்து கண்டுபிடிச்சிட்டு, அவரை அருவறுத்து, அவரை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. நீ உடைய பரிசுத்தத்தை இழந்து போவாய், உடைய அபிஷேகத்தை இழந்து போவாய். மனைவியை நேசி, உடைய கணவனை நேசி,
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை கெடுத்து போடுகிறதுக்கு பிசாசு அநேக காரியத்தை கொண்டு வந்துட்டுருக்கிறான் சமூக வலைதளங்கள் மூலமாக. யோசித்து பாருங்கள், நீ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதான அந்த வார்த்தை எவ்வளோ பயங்கரமாகிருச்சு தெரியுமா? ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் அப்படின்னு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கி என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சி ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கி என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா, கெடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளேருந்து பக்தியுள்ள சந்ததி வெளியே வந்துடும். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள், அதில் சொல்லப்பட்டதான வார்த்தையை பாருங்கள். ஒருவன் சரியில்லைன்னா அவன் என்ன ஆகாமல் தெரியுமா? வாசிங்க மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிங்க 15வது வசனத்தை பாருங்கள். அதை முந்தின வசனத்துலேருந்து வாசிச்சிருவோமா, 14 பாருங்கள். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. தோழி சிநேகிதிரி ஃப்ரெண்டு யாரு? ஒரு புருஷனுக்கு மனைவி, ஒரு மனைவிக்கு ஃப்ரெண்டு யாரு? புருஷன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி ஃப்ரெண்டை தேடுறாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் என்னென்ன கண்ட கழுதைகள் இருக்கோ அது மூலமாக என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி தேடி பிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது என்னவா, உன் மனைவி தான் உனக்கு தோழி. வாசிங்க, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எப்படி இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உன்னுடைய பரிசுத்தம் போய் உன்னுடைய ஆவி அபிஷேகத்தை நீ இழந்து போவாய். மனைவியை நேசி, கணவனை நேசி. நான் சொல்ல சத்திய வேற வசனம் சொல்லுது. அவங்கள்ட்ட குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், திமிர் பிடிச்சிருக்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் குற்றம் பண்ணுறாங்க, எதுக்கெடுத்தாலும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய நடத்தையினால், உன்னுடைய அன்பினால், உன்னுடைய சிநேகத்தினால் அவங்கள ஆதாயப்படுத்துங்க. வேறு சொல்லுது, அன்பு தள்ளான பாவங்களை என்ன செய்யுமா, மூடும், சகலத்தையும் சகிக்கும். நேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பாருங்கள், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எப்படி இருங்கள், எச்சரிக்கையாருங்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவர் வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள், பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் யோக்கியமாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன்னு நினச்சிடுவோம். மனைவியை நேசிக்காமல், புருஷனை நேசிக்காமல் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. நல்ல கவனிங்க, உடைய மனைவியோட உங்களுடைய புருஷனோட நீ மகிழ்ந்திருப்பாயன், ஒரே மனைவி ஒரே புருஷனோடு நீ மகிழ்ந்திருப்பாயனால் 25 வருஷம் ஆண்டவருடைய தரிசனத்தை இழந்து போனான். பிறனுடைய ஒரு ஆகாரை அவன் சேர்த்ததுனால ஆபிரகாம், அவனுக்கு ஒரே மனைவி தான் ஆண்டவர் வச்சுருந்தார். இப்போ இன்னொரு பெண்ணை அவன் முடித்தவன், அவன் பட்ட பாடு, யாக்கோபு எத்தனையோ மனைவி, அவன் பட்ட வேதனை, அவமானம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மனைவியை தந்திருக்கிறார், ஒரு புருஷனை தந்திருக்கிறார். இன்றைக்கு வேசித்தனம் வந்ததோ அன்றைக்கு ஆண்டவருடைய சாபம் என்ன செய்தது, வந்தது. பிளையாம் என்கிறதான தீர்க்கதரிசி பாலாக் என்கிற ராஜாவுக்கு சொல்லிக் கொடுத்தான், பெண்களை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணார்கள், தேவ கோபம் வந்தது. இன்றைக்கி யாருக்கு இடம் கொடுக்காதீங்க, உன் குடும்பத்துக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன்னுடைய பெட்ரூம்குள்ளே வேற யாரும் வரக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுடைய ஆவி இழந்து போகாதீங்க, உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஏனென்றால் விவாகம் பண்ணவரான காணால் அவன் விவாகம் பண்ண கடவன். உனக்கு அழைப்பில்லைனா அன்னகராக இருக்கக்கூடாது, வசனம் அப்படி தான் சொல்லுது. நீ இளம் விதவையாக இருப்பானா இருப்பாயானால் நீ ஆண்டவர்கிட்ட ஜோமன்னு, ஆண்டவரே நான் திருமணம் முடிக்கணுமான்னு ஜோமன்னு, தப்பே இல்லை, சந்த வந்த யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவர் சரினால் நீ திருமணம் பண்ணு. ஏனென்றால் உன் மனைவியை நேசி, உன் புருஷனை நேசி, தேவன் உன்னையும் உடைய குடும்பத்தையும் உடைய வாழ்க்கையும் நிலைத்திருக்க பண்ணுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபையிருந்த நல்ல ஆண்டவரே,
அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனால் நிலை பெற்றிருக்கிறதற்காக ஆண்டவரே, நிலையில்லாத அந்த பூமியிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நியமித்திருக்கிற ஆண்டவரே கணவனோடு மனைவியோடு ஆண்டவரே அன்பாய் நேசிக்கிறவர்களாக ஒரே மாம்சமாக இருக்க கிருபை செய்யுங்க. வேசித்தன விபச்சாரங்களுக்கு இந்த உலகத்தின் அருவறுப்புகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரோ, மனைவியை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறாரோ, அதனால் கணவன் மனைவியாய் இந்த பூமியில் பக்தியுள்ள சந்ததிகளை பெற்றெடுக்கும்படி உமக்கு ஊழியம் செய்யும்படி உடைய பிள்ளைகளை இணைத்துருளுங்க. கணவன் மனைவிக்குள்ளே கரப்பு ஆண்டவரே அப்பா கசப்புகளை வெறுப்புகளை பிரிவினைகளை கொண்டு வருகிற சத்துடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய வஸ்திரங்கள் வெள்ளையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாயதாயும் இருப்பதாக ஆண்டவரே. மகிமை காணும் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.